ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்கை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒண்ணு. சோ இந்த டாபிக்கை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டாக்டர் கிருத்திகா அபிஷியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். 100 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு மருந்து 5 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னா நம்மள எத்தனை பேர் நம்புவோம்? ஆனா அப்படி கிடைக்கும்ன்றது உண்மை. எதனால இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஜென்ரிக் மருந்துகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். வழக்கமா ஒரு கம்பெனி ஒரு மருந்தை ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு எதிராக உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கு அங்கீகாரமும் வாங்கி அதை மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு கொண்டு போறதுக்கு சுமார் 10-15 வருஷங்கள் ஆயிடும். இதே நேரத்துல வேற எந்த கம்பெனியும் இதே மருந்தை தயாரிக்க கூடாது அப்படின்றதுக்காக மருந்த உருவாக்குன கம்பெனி காப்புரிமையை வாங்கி வச்சிருப்பாங்க. இத பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காப்புரிமை இருக்கிற வரைக்கும் எந்த மருந்து நிறுவனங்களும் இந்த மருந்தை தயாரிக்க கூடாது அப்படின்றது சட்டம். இந்த காப்புரிமை சுமார் 20 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு மருந்து நிறுவனங்களும் இந்த மருந்தை தயாரிக்கலாம். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்படி காப்புரிமை வாங்கின நிறுவனம் அவங்க உருவாக்கின மருந்தை விற்பனைக்கு கொண்டு போனாங்கன்னா அதை பிராண்டட்னு சொல்லுவோம், அதாவது பிராண்டட் மருந்துகள். இதே மருந்த காப்புரிமை முடிஞ்ச பிறகு வேற ஒரு கம்பெனி தயாரிச்சாங்கன்னா அதை ஜெனரிக் மருந்துகள்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு மருந்துகளுக்குள்ள பெரிய வித்தியாசமே அதோட விலைதான். எப்பயுமே பிராண்டட் மருந்துகளோட விலையை விட ஜென்ரிக் மருந்துகளோட விலை ரொம்பவே கம்மியா இருக்கும். அது அதிகபட்சமா 90% கூட கம்மியா இருக்கலாம். எதனால இந்த அளவுக்கு இந்த மருந்துகளோட விலை வித்தியாசம் வருது அப்படின்றத பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மருந்து நிறுவனம் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, ரொம்ப காலம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு மருந்து உற்பத்தி பண்ண பிறகு கூட அதை மார்க்கெட்டிங் கொண்டு போகணும். மார்க்கெட்டிங் கொண்டு போய் அது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால அவங்களுக்கு ரொம்ப அதிகமாவே செலவுகள் ஆகுது. அந்த செலவுகள்ல அந்த மருந்து நிறுவனம் திரும்பி எடுக்கிற பட்சத்துல அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அவங்க அந்த மருந்துகளுக்கு நிர்ணயிக்கிற விலைதான். இதனாலதான் இந்த பிராண்டட் மருந்துகளோட விலை ரொம்பவே அதிகமா இருக்கு. இதே நேரத்துல அந்த கம்பெனியோட காப்புரிமை முடிஞ்ச பிறகு வேற ஒரு மருந்து நிறுவனம் இதே மருந்தை தயாரிக்கும் போது அவங்களுக்கு இவ்வளவு செலவாகுது. அதனால அவங்க பிராண்டட் மருந்துகளை விடவும் ரொம்பவே கம்மியான விலையில இந்த மருந்தை கொடுக்க முடியும். இதுதான் நம்ம ஜெனரிக் மருந்துகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம இன்னமும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கற மருந்துகள் எல்லாமே காப்புரிமை முடிஞ்சதுக்கு அப்புறமா வேற ஒரு மருந்து நிறுவனத்தால தயாரிக்கப்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் தான். இதுதான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். பிராண்டட் அப்புறம் ஜெனரிக் மருந்துகளை பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வழக்கமா சாதாரண ஃபீவர், உடம்பு வலி இந்த மாதிரியான நேரத்துல மெட்டாசின், டோலோ இந்த மாதிரியான மாத்திரைகளை நம்ம எடுத்துப்போம். இந்த மெட்டாசின், டோலோ 650 இது எல்லாமே அதோட பிராண்டட் நேம். ஆனா இந்த மாத்திரைகளோட அட்டு பின்புறத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இன்கிரியன்ட்ல பாராசிட்டமால் அப்படி எழுதியிருப்பாங்க. இந்த பாராசிட்டமால் தான் ஜெனரிக் நேம், அதாவது கெமிக்கல் நேம். அதே போல பெயின் கில்லருக்கான ஜெனரிக் நேம் என்ன அப்படின்னா டைக்ளோபெனிக் சோடியம், இது இதோட ஜெனரிக் நேம். ஓவிரான் இதோட பிராண்டட் நேம். அப்புறம் கொலஸ்ட்ரால்கான ஜெனரிக் நேம் என்ன அப்படின்னா ஆட்டோர்வெஸ்டின், இதோட பிராண்டட் நேம் ஆட்ரோவா. ஜெனரிக் நேம்னு பார்த்தா இந்த கெமிக்கல் நேம் தான், அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய பொருள். வழக்கமா இந்த பிராண்டட் மருந்துகள்ல விளம்பரத்துக்காக இந்த பிராண்ட் நேம் தான் எல்லாரும் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற மாதிரி பெருசா போட்டிருப்பாங்க. இந்த ஜெனரிக் நேம் அல்லது கெமிக்கல் நேம் சின்னதா போட்டிருப்பாங்க. அதே நேரத்துல ஜெனரிக் மருந்துகள்ல இந்த கெமிக்கல் நேம் தான் பார்த்த உடனே தெரியற மாதிரி பெருசா போட்டிருப்பாங்க, பிராண்ட் நேம் சின்னதா போட்டிருப்பாங்க. இது நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வாங்குற எல்லா மருந்துகள்லயுமே இருக்கும். ஜெனரிக் மெடிசன் ஆனது ஹோல்சேல் மெடிசன் மார்க்கெட்லயே கிடைக்கும். சோ ஜெனரிக் மெடிசனுக்கும் பிராண்டட் மெடிசனுக்கும் எஃபெக்ட், சைடு எஃபெக்ட், ரிஸ்க், சேஃப்டி எல்லாமே ஒண்ணுதான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் அதோட காஸ்ட் மட்டும் தான். பிராண்டட் மெடிசன் ஜெனரிக் மெடிசனை விட விலை அதிகமா இருக்கும். ட்ரக்ஸ் மற்றும் காஸ்மெட்டிக் மக்களுக்கு நியாயமான விலையில் கிடைக்கவும் சாதாரண மக்களும் தரமான மருத்துவத்தை மலிவு விலையில் வாங்குவதற்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இதன் விளைவாக மெடிக்கல் கவுன்சிலிங்கும் டாக்டர் அவங்களோட பேஷண்ட்க்கு கொடுக்கிற பிரிஸ்கிரிப்ஷன்ல ஜெனரிக் மெடிசன் கொண்ட மருந்துகள்ல பரிந்துரைக்கவும் படி சில மாற்றங்களை கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிராண்டட் மருந்துகளை வாங்கினாதான் எஃபெக்டா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும் அப்படிலாம் இல்லை. நீங்க சாதாரண கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வாங்குற ஜெனரிக் நேம் கொண்ட பாராசிட்டமாலும் உங்களுக்கு ஒரே எஃபெக்ட் தான் தரும். பிராண்டட் நேம் கொண்ட டோலோ 650 அதே எஃபெக்ட் தான் தரும். சோ பிராண்ட பாக்காதீங்க, அது உங்களுக்கு செலவு மட்டும் தான் தரும். நீங்க பாக்குற இந்த லிங்க்ல பிராண்டட் மெடிசனுக்கான ஆல்டரேட் ஜெனரிக் மெடிசனோட விவரங்களை கொடுத்திருக்கோம். இந்த வெப்சைட்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சரி, நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலோட வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.